ஒண்ணுல ரெண்டுல மூணுல நாலுல அஞ்சுல ஏழு அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆமா நீங்க அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். இத்தனை நாள் மிஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐ பட்டன்ல போடுறேன் இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோ போ. வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்டான பெப்பரை சாப்பிட முடிஞ்ச உங்களால தான். நீங்கள் தான் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் வேற லெவல் ஆளுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஹாட்டஸ்டான சில்லி பெப்பரை இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டது இல்லையா? இப்படி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்களாம். ஏன்னா வேர்ல்ட்லேயே ஹாட்டஸ்டான சில்லி பெப்பர் உங்களை ஒரே நிமிஷத்தில் கொண்டுடும். அப்புறம் எப்படி எல்லோரும் ஜோலா சிப்ஸ் சேலஞ்ச் பண்ணி உயிரோடு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோலா சிப் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கிடையாது, வேர்ல்டுலேயே லாஸ்ட்டும் கிடையாது. ஒரு மிடிலான அளவு காரம் அதில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கொக்கோ கோலா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும் போயிடவே போயிடாதீங்க. ஏன்னா கொக்கோ கோலா நம்ம ஊர்லேயே வாங்கி சாப்பிட்லாம். அதுக்காக நாங்கள் கண்ட்ரி விட்டெல்லாம் போகணும்னு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு போகதா இருந்தால் கொக்கோ கோலா சாப்பிடுவீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கண்ட்ரிக்கு போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா, கியூபா இந்த ரெண்டு நாட்டில் மட்டும்தான் கொக்கோ கோலா விற்கிறதில் உற்பத்தி ஆகிறதில்ல. ஏன்னா இது தயாரித்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோனு அவங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேவா? இந்த உலகத்தில் யூனிகானுங்கிறது ஒரு வேறு லெவலான விஷயங்க. ஆனால் அந்த யூனிகானே ஒரு நேஷ்னல் அனிமல்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், ஸ்காட்லாண்டோட நேஷ்னல் அனிமலே இந்த யூனிகார்ன் தான். யூனிகார்ன் நேஷ்னல் அனிமல் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க ஊரில் யூனிகார்ன் எப்போவாவது ஒரு தடவை வந்துட்டு போகணும்னு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. ஓகேவா? கிரீன்லாண்ட் ஷார்க். கிரீன்லாண்ட் ஷார்க்குன்னு சொன்னோடனே இந்த கிரீன்லாண்டு பக்கத்தில் இருக்கிற ஷார்க்னு நினச்சிடறீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஷார்க் முக்கியமாக ரொம்ப 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 வருஷம் வாழும். அப்படின்னா உங்களோட மூணு தலைமுறையே அந்த வருஷத்தில் வாழ்ந்து முடிஞ்சிடும். எவ்வளோ வருஷம் மினிமமாக வாழும்னு பார்த்தீங்கன்னா 272 வருஷம் மினிமமாக வாழும். மேக்சிமமாக 532 வருஷம் வரைக்கும் அதனால் வாழ முடியும். புரிஞ்சுதா எவ்வளோ பெரிய ஷார்க் அதுன்ட்டு? மீடியமான சைஸ் ஷார்க் தான், பட் ரொம்ப நாள் ஆவரேஜாக லைஃப் ஸ்பென் நிறைய நாள் இருக்கக்கூடிய ஒரு ஷார்க்னா அந்த ஷார்க் தான். லைஃப் டைம்னா நீங்கள் இந்த ஷார்க்கை பார்க்கணுன்னா துபாய்க்கு போங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? இந்த உலகத்தில் நீங்கள் சீட்டாவை பார்த்துருந்து சீட்டாக உங்களுக்கு துரத்திட்டு வந்திருக்கா? ஏன்னா இப்படிலாம் கேட்குற சீட்டாக போய் நம்மளுக்கு எதுக்கிட்ட துரத்து போதும் அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த உலகத்தில் சிங்கம், புலி எல்லாம் ஒரு மாதிரி வகையான வினோதமாக கர்ஜிக்கும். ஆனால் நீங்கள் சீட்டாவை பார்த்துருந்தீங்களா இல்லை கர்ஜிக்கிறது கேட்டிருந்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற பூனையோட சேம் லெவல் ஆஃப் சவுண்டு அதனால் கொடுக்க முடியும். சீட்டா என்ன தான் ஸ்பீடாக ஓடினாலும் அதனால் உருக முடியாது, ஐ மீன் ரோர் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. ஈவன் நம்ம கொசு ஈலேருந்து கூட இன்னும் சில வருடங்களுக்கு மேலேருந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஜெயன் டாட்டாய்ஸ்னு ஒரு வகையான டாட்டாய்ஸ் நார்மல் டாட்டாய்ஸை விட ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும். அந்த டாட்டாய்ஸ்கள் இப்போவே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் ஆக போதும். ஏன்டா எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது நீங்கள் எனக்கு கேட்பீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க, தெரியும் ஏன் எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுதுன்னா அதுங்களா ரொம்ப டெலிஷியஸாக இருக்குமா? இதை நான் சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். எல்லோரும் இந்த ஜெயன் டாட்டாய்ஸை சாப்பிட்றதுக்காக அநியாயமாக நிறைய கூட்டம் கூட்டமாக கொண்டிட்டுருக்காங்க. ஓகேவா? அர்த்துக்குவாக்ஸ் எல்லாம் இருக்கா? அர்த்துக்கு அர்த்துக்குவாக்ஸ் இருக்குது. ஆனால் மூணுக்கு மூணுக்கு என்னடா மூணுக்கெல்லாம் நிலநடுக்கம் வருமானு கேட்பீங்க. எஸ், மூணுக்கும் நிலநடுக்கம் வரும்ட்டு இப்போ ரீசெண்டாக ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணுக்கு வர நிலநடுக்கத்தில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணுக்குவாக்ஸ். ஓகேவா? மூணுக்குவாக்ஸ் நிறைய 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 மூணில் வந்து இருக்குது. அதனால தான் சில சில கிராட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். கிராட்டர்ஸ்னால் என்னென்னு யாருக்குமே தெரியாது, நான் சொல்கிறேன். சிலவங்களுக்கு தெரியும் சிலவங்களுக்கு தெரியாது. ஏதாவது தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி கூட வேண்டாம், ரொம்ப மட்டியான சாயில் எடுத்துக்கோங்க. ஒரு கல்லை போய் போட்டிங்கன்னா இப்படி வந்து உளுந்து அந்த இடம் ஒரு மவுண்டெயின் மாதிரி ஆயிரும், ஐ மீன் ஒரு வால்கேனோ மாதிரி ஆயிரும். அது பேர் தான் கிரியேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு அமேசிங் எபிசோட், அமேசிங் ஃபேக்ட்ஸ் எபிசோடு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள். இது அடுத்த எபிசோடாக நம்ம கண்டினியூ பண்ணலாமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏழே ஏழுதோடு நிறுத்த போகிறதுல ஒரு அடையங்கப்ப ஃபேக்ட் இருக்குது. அடையங்கப்ப ஃபேக்ட் என்னென்னா, இந்த காலத்துலலாம் காட்டன் அது இதெல்லாம் தான் பேண்டேஜுக்கு யூஸ் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஸ்பைடர் வெப்ஸை தான் பேண்டேஜில் யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, ஸ்பைடரோட வெப்பை இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடரே விஷம் இல்லை, ஸ்பைடரோட வெப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்திருப்பாங்க அப்போனா, ஒரு 500 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 500 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்த்த 7 8
எட்டு முக்கியமான விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோடை அடுத்த தடவை கண்டினியூ பண்ணலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர் வேறு லெவல் வேகத்தில் ஏற மாட்டேங்குது, இறங்கிட்டு வந்துட்டுருக்குது, நீங்களே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ட்டு. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இத்தனை வருஷம் பேர் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக என் சேனலை பார்த்துட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிட்டு. இத்தனை பர்சன்ட் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இத்தனை பர்சன்ட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, ஏன் எனக்கு தெரில. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் அமுத்திடுங்க. இது யூடியூப்காரங்க நல்ல நோட்டிஃபிகேஷன் அனுப்புனாங்கன்னா நீங்கள் வீடியோஸில் டான் டான் பார்ப்பீங்க, அதை எனக்கு தெரியும். யூடியூப்காரன் கண்டிச்சு வைக்கணும், இனிமேல் வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரைக்கணும்ட்டு. குதிரை குறிப்பும் கொள்ளு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு பெல்லு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஷோஸ், தேங்க்ஸ், பாய்.